அன்புள்ளம் கொண்ட மேஸ்திரிக்கு கொத்தனார் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிற கலவையத்தான் கலக்கிற, ஏதோ நானும் இருக்கிற கரணையத்தான் பிடிக்கிற, சித்தாளில இங்க நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க. அன்புள்ளம் கொண்ட மேஸ்திரிக்கு சித்தாள் எழுதும் கடிதம், வேலை செய்ய தெரியலன்னு கிண்டலா தான் பேசுறாங்க, வேலை செய்ய தெரியலன்னு கிண்டலா தான் பேசுறாங்க. நான் பாத்ரூமுக்குள்ள போய் கதறி அழுகுற, நான் பாத்ரூமுக்குள்ள போய் கதறி அழுகுற. தோட்டக்காரையா வீட்டுல பழைய சம்பள பாக்கி இருக்குது, தோட்டக்காரையா வீட்டுல பழைய சம்பள பாக்கி இருக்குது. மேஸ்திரி அத கொடுத்தா பொங்க வச்சு பொங்கி சாப்பிடுவேன், மேஸ்திரி அத கொடுத்தா பொங்க வச்சு பொங்கி சாப்பிடுவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு கொத்தனார் யாத்தே விஜய். எந்த தொழில நாம இருக்கிறோமோ அதுல சிறந்து விளங்கணும். இவருக்கு பிடிச்ச தொழில் கட்டுமான தொழில், அதை விரும்பி செய்யறதுனால இப்படி பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு வலைதளத்துல வரவேற்பும் கிடைக்குது. யாத்தே விஜய் என்ற வலைதள பக்கத்தில் இந்த இளைஞர் வெளியிட்டு வரும் ஒவ்வொரு காணொளியிலும் தான் பணிபுரியும் ஸ்தலத்தில் உள்ள கருவிகள், உடன் பணியாளர்கள், முதலாளி அவரிடம் வைக்கும் கோரிக்கை என அது சம்பந்தமாகவே அருமையாக பாட்டாகவே பாடி விடுகிறார் அந்த இளைஞர். அன்புள்ளம் கொண்ட மேஸ்திரிக்கு கொத்தனார் எழுதும் கடிதம் என்ற இந்த பாடலும் நெஞ்சத்தை நெகிழத்தான் செய்கிறது. அன்புள்ளம் கொண்ட மேஸ்திரிக்கு கொத்தனார் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிற கலவையத்தான் கலக்கிற, ஏதோ நானும் இருக்கிற கரணையத்தான் பிடிக்கிற, சித்தாளில இங்க நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க. அன்புள்ளம் கொண்ட மேஸ்திரிக்கு சித்தாள் எழுதும் கடிதம், வேலை செய்ய தெரியலன்னு கிண்டலா தான் பேசுறாங்க, வேலை செய்ய தெரியலன்னு கிண்டலா தான் பேசுறாங்க. நான் பாத்ரூமுக்குள்ள போய் கதறி அழுகுற, நான் பாத்ரூமுக்குள்ள போய் கதறி அழுகுற. தோட்டக்காரையா வீட்டுல பழைய சம்பள பாக்கி இருக்குது, தோட்டக்காரையா வீட்டுல பழைய சம்பள பாக்கி இருக்குது. மேஸ்திரி அத கொடுத்தா பொங்க வச்சு பொங்கி சாப்பிடுவேன், மேஸ்திரி அத கொடுத்தா பொங்க வச்சு பொங்கி சாப்பிடுவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு கொத்தனார் யாத்தே விஜய்.